தமிழ்ப்பள்ளி துணை தலைமை ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் அன்பிற்குரிய மாணவ மனைகள் பெற்றோர்கள் மற்றும் பணியாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். சுதந்திர தின கொண்டாட்டம் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 31 நமது பள்ளியில் மிக விமர்சையாக கொண்டாடப்பட்டு வந்த ஒரு நிகழ்வாகும். பள்ளியே விழாக்கோலம் பூண்டிருக்கும் என்பதை நாம் கண்கூடாய் பார்த்து ரசித்திருக்கும். ஆயிரக்கணக்கான மக்கள் திரளாக அணிவகுப்புகளை கண்டு கழித்தனர். ஆனால் அது அப்போது. இந்த ஆண்டு COVID-19 கிருமி தொற்றால் அனைத்தும் முடங்கிவிட்டது. அனைத்து இல்லிருப்பு கற்றல் போலவே காணொலி மூலம் நடத்தப்பட்டு வருகிறது. அனைத்தும் புதிய இயல்பு முறை மற்றும் நிர்வாக நடைமுறைகளை அதாவது SOP-ஐ பின்பற்றியே நடத்தப்பட்டு வருகிறது. மலேசியா பல இனம் கலாச்சாரம் மற்றும் மதங்களை கொண்ட ஒரு நாடு என்பதை நாம் அறிந்ததே. விடுதலைக்காகவும் ஒற்றுமைக்காகவும் போராடிய அனைத்து இணைத்தவரையும் நாம் மறந்துவிடக்கூடாது. இவ்வேளையில் துங்கு அப்துர்ரஹ்மான், துன் சம்பந்தன் மற்றும் துன் தன்சிங்லோ இவர்களை நினைவு கொள்வது ஒரு பாராட்டக்கூடிய விஷயமாகும். மலேசியாவில் அனுசரிக்கப்படும் பல்லின மக்களின் கலை கலாச்சாரம் பாரம்பரியம் தனித்துவமிக்கவை. பல ஆண்டுகளாக இந்நாட்டின் ஒற்றுமை மற்றும் பன்முகத்தன்மையை பறைச்சாற்றும் தூணாக விளங்குகிறது. இவ்வேளையில் அனைவருக்கும் என்னுடைய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இத்துடன் இவ்வாண்டிற்கான சுதந்திர தின கொண்டாட்டத்தை தொடங்கி வைக்கிறேன். நன்றி, வணக்கம். பெரும்பாலும் கட்டிடங்களில் 7 தேசிய கொடி பறக்கவிடுகின்றனர். அதுவா ஐயா, நம் நாடு ஆகஸ்ட் 31 1957 சுதந்திரம் அடைந்தது. அன்று முதல் நாம் சுதந்திர தினத்தை சிறப்பாக கொண்டாடி வருகின்றோம். நம் நாட்டு தலைவர்களும் வீரர்களும் சுதந்திரத்திற்காக பெரும்பாலும் போராடியுள்ளனர். அதனை பற்றி உங்களுக்கு தெரியுமா? Kami orang-orang pulih tidak akan menyerah diri. Biar kami mati di sini.
1955 கூட்டரசு பிரதேச வாக்களிப்பு நடைபெற்றது. அம்னோவுடன் 27 பிப்ரவரி 1949 உருவாக்கப்பட்ட MCA மற்றும் ஆகஸ்ட் 1946 உருவாக்கப்பட்ட மைக்கா ஒன்றிணைந்து கூட்டணி கட்சியாக இந்த வாக்கெடுப்பில் பங்கு பெற்றனர். 10 ஆகஸ்ட் 1955 துங்கு அப்துல் ரஹ்மான் கேபினட் என்று அழைக்கப்படும் உருவாக்கத்தை 6 பேர் கொண்ட மலாய் தலைவர்கள், 3 பேர் கொண்ட சீன தலைவர்கள், 2 பேர் கொண்ட தமிழ் தலைவர்கள் இணைந்து உருவாக்கப்பட்டது. 18 ஜனவரி முதல் 6 பிப்ரவரி 1956 துங்கு அப்துல் ரஹ்மான் ஒரு நம்பிக்கை தரமான குழுவுடன் நமது மலேசிய சுதந்திரத்திற்காக லண்டன் சென்றனர். 8 பிப்ரவரி 1956 நமது மலேசிய நாட்டினர் சுதந்திர தினமான சிறப்பு நாளாக 31 ஆகஸ்ட் 1957 முடிவு எடுக்கப்பட்டது. படாங் பலவான் பண்டார் ஹிலே மலாக்காவில் துங்கு அப்துல் ரஹ்மான் நாட்டின் சுதந்திரத்தை பிரகடனப்படுத்தினார். 1956 என்ற சட்டத்திட்ட உருவாக்க குழு மலேசிய நாட்டின் சட்டத்திட்டங்களை ஆய்வு செய்தது. 28 மற்றும் 29 டிசம்பர் 1956 துங்கு அப்துல் ரஹ்மான் கம்யூனிஸ்ட் என்று அழைக்கப்படும் இனவாத குழுவிற்கு அவர்களது தீர்வை தீர்த்து வைக்குமாறு கோரிக்கை விடப்பட்டது. 30 ஆகஸ்ட் 1957 இன்றிரவு 12 மணி அன்று யூனியன் ஜாக் என்று அழைக்கப்படும் கொடி இறங்கப்பட்டு மலேசியா என்ற கொடி ஏற்றப்பட்டது. இது நடைபெற்ற இடமானது சுல்தான் அப்துல் சமத் கட்டடமாகும். 31 ஆகஸ்ட் 1957 அன்றுதான் நமது நாட்டின் முதல் பிரதமரான துங்கு அப்துல் ரஹ்மான் மொரடிக்க அரங்கத்தில் 7 முறை நமது நாட்டின் சுதந்திரத்தை பிரகடனப்படுத்தினார். நமது நாட்டில் இந்த சுதந்திரம் கிடைப்பதற்கு பல போராட்டங்கள் பல போர்கள் நடைபெற்று இந்த சுதந்திரம் மலேசியாவிற்கு கிடைக்கப்பெற்றது. இதனை கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான காரணமாக திகழ்வது இந்த மூவினம் இடையே உள்ள ஒற்றுமையே ஆகும். இந்த ஒற்றுமை அந்நாளில் தொடங்கி இந்நாளிலும் எந்நாளிலும் இருக்க வேண்டும் என்பதே நமது அவா. அனைவருக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்கள். Di antara segala dalam bangsa Kuala Lumpur 31 hari bulan Ogos tahun 57 Merdeka! 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 Merdeka!
தலைமை ஆசிரியர், ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். 64வது தேசிய தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளும் இவ்வேளையில், நாட்டில் சிறுபான்மையினராக திகழும் நம் இந்திய சமுதாயம் கல்வி எனும் ஆயுதத்தை ஏந்தி இந்நாட்டில் வெற்றியின் உச்சியை அடைய விடாமுயற்சியுடன் செயல்பட வேண்டும் என்பதை நினைவுறுத்த விரும்புகிறேன். முயற்சி மெய்வறுத்த கூலி தரும். தேசிய தின கொண்டாட்டத்தின் பரியமிக்க சமுதாயம் என்ற கருப்பொருளுக்கேற்ப நாம் ஒவ்வொருக்கொருவர் அன்பு காட்டி நேசக்கரம் நீட்டி அனைவரையும் அரவணைத்து செல்வோம். இந்த கோவிட் பெருந்தொற்று காலத்தில் எல்லோரும் பாதுகாப்பாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்க இறைவனை வேண்டுகிறேன். இன்றைமைய சுக எல்லோரும் அனைவரும் மனுஷர்கள் என்ற ஒற்றுமை உணர்வுடன் வாழ்வோம். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. Karena dunia pada waktu ini bergaduh berbagai-bagai, bergaduh kerana kelas orang ini lain, bergaduh kerana bangsa orang ini lain, bergaduh kerana bahasa orang ini lain, bergaduh kerana agama orang ini lain. Tapi bagi pihak kita, kita boleh hidup dengan baik, dengan manis muka, dengan perasaan kasih mesra antara satu dengan lain. Tidak terkira apa bangsa, apa agama, apa apa, apa kulit, apa pun kita tak kira, asal kita boleh duduk sama sekali. Hidup Malaysia! Hidup Malaysia! Merdekanya terbilang, berdaulat dan makmur berjaya kami syukur. Malaysia kebebasan kedamaian, Malaysia kebahagiaan kebangsaan.